ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை பிளாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சம்மரில் ரோஸ் பிளான்ட்டுக்கு எந்த மாதிரியான பராமரிப்புகளை கொடுக்கலாம் அதை பற்றி தான் நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செகண்ட் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் எப்போதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொதுவாக மழைக்காலங்களில் ரோஸ் செடி வாங்கி வளர்ப்பது ரொம்பவே ஈஸி, ஆனால் சம்மர் சீசனில் ரோஸ் செடி வாங்கி வளர்க்குறது கொஞ்சம் சிரமந்தாங்க. ஃபெப்ரவரி மந்தில் கிவ் அவே கொடுத்தப்போ நான் ஒரு பிளாக் ரோஸ் வாங்கியிருந்தேன். அந்த ரோஸை ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய இலைகள் உதிர்ந்து போச்சு, செடியும் ஹெல்த்தி இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் டெய்லி மார்னிங் 2 டேஸாக அரிசி கழுகுற தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு செடிக்கு கொடுத்துட்டே வந்தேன். 5 டேஸ்க்கு ஒரு முறை வாழைப்பழத்தோலை கிரைண்ட் பண்ணி 20 மடங்கு தண்ணியில் டைலூட் பண்ணி ரோஸ்க்கு கொடுத்து வந்தேன். கரெக்டான இடைவெளி விட்டு மீனமிலோ பஞ்சகாவியோ கொடுத்துட்டே வந்தேன். இப்படி சில ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தப்போ ரோஸ் செடி 10 டேஸ்லேயே சர்வைவ் ஆக தொடங்கிருச்சு. செடி பார்க்கவே ரொம்ப செழிப்பா தளிர் விட்டு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சது. சம்மர்ல செடிகளுக்கு 2 வேளை கம்பல்சரியா தண்ணி விடணும், ஏன்னா சாயில் ட்ரை ஆயிடுச்சுன்னா செடிகள் ஸ்ட்ரெஸ் ஆகி வாடி போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். தேங்காய் நார் அல்லது காய்ந்த இலைத்தலைகள் வச்சு செடிகளுக்கு 2 இன்ச்சுக்கு சாயலை கவர் பண்ணுற மாதிரி மூடகு போட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது சாயில் ட்ரை ஆகாமல் ஈரப்பதமாகவே இருக்கும். பூக்கள் பூத்து முடிஞ்சதுமே பூக்களை சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ப்ரூன் பண்ண இடத்துலேருந்து புது தளிர்கள் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பிளாக் ரோஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த பிளாக் ரோஸ் பூக்கள் பூக்கும்போது டார்க் மரூன் கலரில் அவ்வளோ அழகாக பூக்கும், ஆனால் 10 டேஸ் கழித்து பார்க்கும்போது ரொம்பவே டார்க் கலராக சேஞ்சாக இருக்கும். இந்த பிளாக் ரோஸ் மற்ற ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் ரொம்ப நாள் செடியில் வாடாமல் இருக்கும். இந்த ரோஸ் ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு பூ தான் பூக்கும். ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா மற்ற பிளான்ட் மாதிரி இல்லாமல் அதிகமான சத்துக்களை, அது நம்ம கொடுக்குற சத்துக்களை எல்லாம் உட்கிரச்சிட்டே இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் ரோஸ் பிளான்ட்டுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துட்ருக்கும்போது ரோஸ் பிளான்ட்டோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் கிவ் அவேல என்னென்ன பிளான்ஸ் கொடுக்குறோம் என்பதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.